நீங்கள் தான் எங்களின் பள்ளிக்கூடம், நீருக்குள்ளில் நீங்க வந்து அறிவிப்பாடம், இந்தியிலே நிலைத்திருக்க உண்மையர் சொல்லி நிறுவினோம் இந்த ஒரு திராவிட பள்ளி, நிறுவினோம் இந்த ஒரு திராவிட பள்ளி. மதிப்பிற்குரிய பேராசிரியர் சுபவி அவர்களுடைய சீரிய முயற்சியோடு இன்று திராவிட பள்ளி தொடங்கி வைக்கப்படுகிறது. ஈரோட்டு சிங்கம் பகுத்தொகுப்பகலவன் தந்தை பெரியார் பிறந்த நாள். நேற்று முன்தினம் பேரறிஞர் பிறந்தகை அறிஞர் அண்ணாவினுடைய பிறந்த நாள். அதேபோல் திராவிட முன்னேற்றக் கழகம் பிறந்த நாள் இன்று. ஆக இந்த மூன்று விழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், முப்பெரும் விழாவை கொண்டாடுகிற நேரத்தில், நம்முடைய பேராசிரியர் அண்ணன் சுபவி அவர்கள் இந்த திராவிட பள்ளியை தொடங்கி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகவும் பொருத்தமாக அமைந்திருக்கிறது. நம்முடைய பேராசிரியர் சுபவி அவர்கள், நான் இளைஞரணியின் செயலாளராக பொறுப்பேற்று பணியாற்றிய நேரத்தில் இளைஞரணி தோழர்களுக்கு திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றை, சமூக நீதியின் கோட்பாடுகளை பயிற்சி பாசறை கூட்டங்கள் மூலமாக தமிழகம் முழுவதும் வளம் வந்து அதை சிறப்போடு நடத்தி தந்திருக்கக்கூடியவர். ஆக அப்படிப்பட்ட அண்ணன் சுபவி அவர்கள் இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றை அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த திராவிட பள்ளியை உருவாக்கியிருக்கிறார்கள், தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அதை இன்று நான் தொடங்கி வைத்திருக்கிறேன். இந்த அரிய வாய்ப்பை தந்த அண்ணன் சுபவி அவர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வளர்ந்து வருகிற இந்த தொழில்நுட்ப காலத்திலே, ஒரு அருமையான நிலையிலே, இந்த திராவிட பள்ளி அதன் மூலமாக மக்களிடத்திலே, குறிப்பாக இளைஞர்களிடத்திலே கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த பணியை அவர் தொடங்கியிருக்கிறார்கள். ஆக திராவிட தத்துவத்தினுடைய கொள்கையில் நிலை பெற்றிட, வெற்றி பெற்றிட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் என்னுடைய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.